திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே காதல் திருமணம் செய்த தம்பதிக்கு கட்ட பஞ்சாயத்து மூலம் அபராதம் விதித்த இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாணியம்பாடி அருகே கீழ்பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ஜீவானந்தம் என்ற இளைஞரும் சின்ன கொள்ளக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த பவானி என்ற பெண்ணும் கடந்த ஒரு வருடமாக காதலித்து வந்தது. இவர்களது காதலுக்கு பெண்ணின் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கடந்த மாதம் 16ஆம் தேதி இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி சென்னையில் திருமணம் செய்து கொண்டனர். இதையறிந்த இரு குடும்பத்தினரும் இணைந்து பேசி சம்மதம் தெரிவித்ததை அடுத்து இருவரும் ஊருக்கு திரும்பி வந்துள்ளனர். அப்போது கீழ்பள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்த செல்வராஜ், கமல்நாதன் மற்றும் உன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் ஆகியோர் ஊரை மதிக்காமல் திருமணம் செய்து கொண்டதாக கூறி கட்ட பஞ்சாயத்து செய்து தம்பதிக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இதுகுறித்து ஜீவானந்தம் அளித்த புகாரின் பேரில் செல்வராஜ் மற்றும் கமல்நாதன் ஆகியோரை வாணியம்பாடி போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முகம் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனா்.